Hi friends, welcome to GOMS Lifestyle. இன்னைக்கு சூப்பரான ஒரு breakfast recipe தான் friends பார்க்க போறோம். கோதுமை ரவை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை வடைக்கு ஒரு மிக்சிங் போல்ல 1 கப் கோதுமை ரவைனா 1/3 க்கு 3 பருப்பு நம்ம சேர்க்க போறோம். 1/3 தோரம் பருப்பு, 1/3 பாசி பருப்பு, 1/3 கடலை பருப்பு. இத மூணையும் நல்லா அலசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம். பருப்புல தண்ணி ஊத்தி வச்சாச்சு. அடைக்கி அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி தான் நம்ம வந்து கோதுமை ரவையை சேர்க்க போகிறோம். ஸோ 1 கப் கோதுமை ரவையை எடுத்து வச்சிடலாம் தனியாக. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி நான் எடுத்து வச்சிருக்கிற கோதுமை ரவையில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து இதை அலசி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து அந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு தண்ணியை ட்ரெயின் பண்ணி இந்த கோதுமை ரவையை உள்ளே சேர்க்க போகிறோம். இப்போ மிக்சர் ஜாரில் பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ காரத்துக்கு நான் வந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி அடைக்க அரைக்கிற மாதிரி கொஞ்சம் நிற நிறன்னு அரைச்சிட்டு வந்துட போகிறோம். இதை நம்ம நிற நிறன்னு அரைச்சாச்சு. இப்போ போலில் மாற்றிடலாம். நம்ம இதை போலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமை ரவையை நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு கோதுமை ரவையை மட்டும் அந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இப்போ அடைக்கி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அடை மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை அடை மாவு பதத்துக்கு கரைச்சாச்சு. ஸோ கல் காய வச்சு அடை ஊற்றிடலாம். தோசைக்கல் வச்சாச்சு, கல்லும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவை வந்து ஊத்த ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு மெல்லிசா வேணும்னா மெல்லிசா ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் தடியாக இருக்கிறது பிடிக்கும், அதனால நான் கொஞ்சம் தடி சாதம் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட போகிறோம். திருப்பி போட்டாச்சு, அடுத்த சைடும் வேகட்டும். ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது தான் ஈவனாக நம்மளுக்கு வந்து குக் ஆகும். இந்த சைடும் நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய கோதுமை ரவை வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, டேக் கேர்.